ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு மர்சோ அதில் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பீஃப் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீஃப் கிரேவி நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பீஃப் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 பழமான தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 10 பல் சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ வந்து பீஃப் எடுத்துருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பல்லாரியும் இதில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தையும் பல்லாரியும் வந்து நம்ம ஒரு 5 மினிட் மட்டும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ பீஃப்க்கு ஏற்ற மாதிரி தாங்க தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டோட பேஸ்ட் குவான்டிட்டியெல்லாம் சொல்லியிருக்கேங்க. நீங்கள் அதிகமாக வந்து பீஃப் எடுத்து கிரேவி செய்கிறதா இருந்தால் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டோட பேஸ்ட் குவான்டிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் மட்டும் நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வடையெல்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா வந்து குக் பண்ணிக்கிறலாம். தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா குக் ஆனதும் இதில் ஒரு 1/2 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பீஃபு சேர்த்துக்கலாங்க. பீஃப் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி டைரெக்டாக வந்து இந்த கிரேவியில் சேர்த்து தாங்க விசிலுக்கு வைக்க போகிறேன். தனியாக வந்து பீஃபை வேக வைக்கலங்க. தனியாக பீஃப் வேக வச்சுட்டு அப்புறமா கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இன்றைக்கி டைரெக்டாக வந்து நான் பீஃபை வந்து மசாலாவோட சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஜீரகத்தூள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நெக்ஸ்ட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்க்குறதுனால கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு 4 to 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த டைம் உங்களுக்கு தேவைன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம விசிலுக்கு வச்சிடலாம். ரொம்ப தண்ணி சேர்த்தோன்னா கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசில் அடித்தா தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் அடிச்சிருச்சுங்க. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறேன். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்து நம்மளோட பீஃப் கிரேவி ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலாப்பில் கருவேப்பிலை மல்லியில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு அப்புறமா நம்ம எடுத்து சுட சுட எடுத்து சோப் பண்ண வேண்டியதாங்க. இவ்வளோ தாங்க பீஃப் கிரேவி செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மர்சுவாதில் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறீங்க. போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.